வெல்கம் டு அவர்ஸ் தமிழ் ஜிவி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3 நியூ சிலபஸ்லேருந்து பார்க்கலாம் வாங்க. 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3. காவற் பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் கோப்பெரு நறுக்கிள்ளி செவிலித்தாயாக விளங்கியவர் காவற் பெண்டு. புலி தங்கிய குகை என்ற பாடலை காவற் பெண்டு பாடியுள்ளார். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. காவற் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. யாண்டி என்னும் சொல்லின் பொருள் எங்கு? நா வானமாமலை வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டுள்ளார். நா வானமாமலை வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டுள்ளார். பொருத்துக பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி எனும் தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் எனும் ஊரில் பிறந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் உக்கிரபாண்டித்தேவர், இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வியை கமுழ்தியிலும் உயர்கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் பயின்றார். முத்துராமலிங்க தேவருக்கு தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். முத்துராமலிங்க தேவர் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் ஆற்றல் உடையவர். முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது. அதேபோல் வட இந்தியாவில் பாலகங்காத திலகர் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது. முத்துராமலிங்க தேவரை திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939 செப்டம்பர் 6 நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். முத்துராமலிங்க தேவர் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார். முத்துராமலிங்கர் நினைவை போற்றும் வகையில் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது. பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசிய பேச்சு விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. 1937 சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றார். முத்துராமலிங்க தேவர் 1948 குற்றப்பரம்பரை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தார். உழுபவனுக்கே நிலம் என்ற ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைத்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஏற்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு அலிபூர் சிறை, அமராவதி, கல்கத்தா, சென்னை, வேலூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1963 அக்டோபர் 30 இயற்கை எழுதினார். முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. வ.உ. சிதம்பரனார் சுதேசிய கப்பல் கம்பெனி ஒன்றை நிறுவினார். கம்பெனியின் தலைவராக பாண்டித்துறையர் பதவி வகித்தார். வ.உ. சிதம்பரனார் சுதேசிய கப்பல் கம்பெனி ஒன்றை நிறுவினார். கம்பெனியின் தலைவராக பாண்டித்துறையர் பதவி வகித்தார். வ.உ. சிதம்பரனார் கோவை சிறையிலேயும் கண்ணனூர் சிறையிலேயும் அடைக்கப்பட்டார். வ.உ. சிதம்பரனார் கோவை சிறையிலேயும் கண்ணனூர் சிறையிலேயும் அடைக்கப்பட்டார். ராவி சேது என்பவர் சொல்லியின் செல்வர் என போற்றப்பட்டவர். தமிழ் இன்பம் எனும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாகும். தமிழ் இன்பம் எனும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாகும். வழக்கு இரு வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கர டக்கல், மங்களம், குழு உக்குறி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவிற்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழு உக்குறி. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முதற்போலி எனப்படும். பொருத்துக பந்தர், கடைப்போலி, மஞ்சு,
முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.